பொறுத்தேற்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது. ஸோ இந்த அப்டேட்லேருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கணும், எக்ஸாம் எப்பப்போ நடைபெற போது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம வீட்டிலேருந்தே படித்து கிளியர் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது சார், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி நான் படிச்சுட்ருக்கேன் சார், ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கேன், நான் எப்படி படிக்கிறது, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக ஒரு பிளான் ஒரு 100 டேஸ்க்கு வந்து நம்ம போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் GROUP-2, GROUP-3A, GROUP-4 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு எண்ணம் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. சில சில டிப்ஸு மற்றும் சில ஷார்ட்கட் முறையை மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். GROUP-2 வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி அதாவது வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 டேஸ் ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்ச், ஸோ மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா GROUP-4 நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ GROUP-4 நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வந்துருச்சுன்னா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 டேஸுன்னும்போது மே ஜூன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா GROUP-4 பொறுத்தளவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது எக்ஸாம் நடைபெறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட GROUP-4ன்னும் போது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 6 மந்த்து நம்மக்கிட்ட இருக்குது. எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணால் இந்த 6 மந்த்து மட்டும் ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் பார்ட் டைமாக எங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறன்ற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியும். GROUP-2 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல், GROUP-4 வந்து பார்த்திங்கன்னா ஜூன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடைபெறக்கூடிய மந்த்தாக இருக்கும். ஸோ அதால் இருக்கக்கூடிய இப்போ GROUP-4னு எடுத்துட்டாலும் இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது, GROUP-2னாலும் 4 மந்த் இருக்குது, GROUP-4னாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த் இருக்குது. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ டெக்ஸ்ட் புக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை தாண்டி வேறு எந்த மெட்டீரியல்ஸும் போகாதீங்க, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிங்க. அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 95% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை கிளியராக படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமை. ஸோ மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்காதிங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிப்ரவரி GROUP-2 நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா GROUP-2 எழுதுகிறவங்களுக்கும் யூஸாக இருக்கும், GROUP-4 எழுதுகிறவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ GROUP-2 நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து GROUP-2 கண்டிப்பாக ப்ரிலிமினரி முதன்மை தேர்வை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை சார் நான் GROUP-2 மட்டும்தான் படிக்கிறேன்றவங்க என்ன பண்ணணுன்னா மெயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை சார் நான் GROUP-4 ட்ரை பண்ணுறேன்றவங்க GROUP-2 நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே ஜென்ரல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு 3 மந்தில் ஜென்ரல் தமிழை நல்லா படிக்க முடியும். ஸோ இப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், ஜென்ரல் தமிழ் இந்த 2 சப்ஜெக்டை வந்து நல்லா கிளியராக படிச்சுக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா GROUP-4 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 125 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அந்த சிலபஸ் டாபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழ் மேக்ஸ், ஸோ 125 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா GROUP-2 மட்டும் படிக்கிறவங்க மெயின்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கொண்டு போகலான்ற ஒரு பிளான் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுறேன்.